நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து பிரீமியம் வீடியோ 194ல மிக முக்கியமான ஒரு ஒரு எல்லோர் மனசிலும் பொதுவான சந்தேகம், அதாவது ஒரு ஜோதிடம் அறியாதவர்களுக்கு கூட, ஜோதிடத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு கூட ஏற்படுகின்ற ஒரு சந்தேகத்தை வந்து மாணவரா நண்பரா, நன்றி குருஜி, செந்தாமரை கண்ணனா, செந்தாமரை கண்ணன் பெங்களூர் கற்பு வேலை செய்யாதன்ற கற்பித்தில்லூர்கள்னு அப்போ கொடுத்துருக்கிறீங்க. அப்போ செந்தாமரை கண்ணன் நீங்கள் வந்து மாணவர் தான், என்னுடைய மாணவர், கற்பித்துள்ளீர்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னை குருவாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்ற அமைப்பில் உங்களை மாணவர் தான் சொல்லலாம். செந்தாமரை கண்ணன் பெங்களூர், குருஜி வணக்கம். கோட்சார மற்றும் தசாபக்தி பலன்களை பிரித்து அறிவது எப்படி? கோட்சார மற்றும் தசாபக்தி பலன்களை பிரித்து அறிவது எப்படி? ஒரு நிகழ்வு கோட்சார கிரகத்தின் மூலம் நடந்ததா தசாபக்தி படி நடந்ததா என்று பிரித்து அறிவது எப்படி? உடம்பையும் உயிரையும் பிரிக்க சொல்றீங்க, ரெண்டு கலந்து தான் நடக்குது. சொல்றேன், ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் கோட்சார கிரகத்தின் மூலம் நடந்ததா தசாபக்தி படி நடந்ததா என்று பிரித்து அறிவது எப்படி? பெரிய லெசன். இதுக்காகத்தானே ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். சரி, அதன்படி எதிர்கால பலன் அறிவது எப்படி? ஒருவருக்கு அஷ்டமச்சனி மற்றும் ஜென்மச்சனி நடக்கும் போது பிறந்த ஜாதகம் வேலை செய்யாது என்று கற்பித்துள்ளீர்கள். அதாவது அஷ்டமச்சனி ஏழரைச்சனி நடக்கும்போது 90% ஒரு இந்த ஜாதகங்களில் ஒரு மாதிரியான சனி பாபத்துவமாக இருக்கின்ற சுபத்துவமின்றி இருக்கின்ற ஜாதகங்களில் பிறந்த ஜாதகம் செயலற்று போய்விடும். அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அஷ்டமச்சனியில் போகும்போதும் ஜென்ம நட்சத்திரத்தில் ஜென்மச்சனியில் போகும்போதும் கடுமையான மன உளைச்சலுக்கு 90% பேர் ஆளாவார்கள். சரி, அப்படியானால் அஷ்டமச்சனி மற்றும் ஜென்மச்சனி நடக்கும்போது பலன் கண்டுபிடிப்பது எப்படி? சரி, அருமையான கேள்வி செந்தாமரை கண்ணன் மாணவர், வெரி குட். சரி, இந்த அமைப்பில் அஷ்டமச்சி முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒரு சம்பவம் என்பது தசாபக்திகளின் அடிப்படையில் அன்றைய கோட்சார கிரக நிலைகளை இணைத்து நடப்பது. ஒரு சில விதிகள் இருக்கின்றன. என்ன விதிகள்? பிறந்த ஜாதக கிரகம் கோட்சார நிலையில் இந்த நிலையில் இருக்கும் பொழுது இன்ன பலன்கள் நடக்கும். உதாரணமாக நிறைய நேரத்தில் என்னுடைய ஜாதகத்தை நான் உதாரணமாக சொல்லுவேன், ஏன்னா நமக்கு நம்ம பொய் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு இப்போது ராகு திசை நடந்து கொண்டிருக்கிறது அந்த ராகு ரிஷப ராகுவாக உச்ச சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய பிறந்த ஜாதகத்தில் இப்போது என்னுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி அதே வீட்டில் அதே சுக்கரனுடைய வீட்டில் ராகு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வருட காலத்திற்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து அந்த அமைப்பு வந்துருச்சு. 1.5 வருஷம் ரிஷப வீட்டில் இருப்பார். இந்த அமைப்பை இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தை ஓரளவுக்கு நீங்களே கணிக்கின்ற விதமாக சில விதிகளை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்பலாம் பெருசாக ஜோசியர்லாம் ஆக வேண்டாம். ஜோதிடம் என்பது ஒரு எதிர்காலம் காட்டுகின்ற ஒரு கலை. உங்கள் ஜாதகம், உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை நீங்கள் அறிந்தாலே போரும் அப்படின்றது தான் உண்மை. எல்லாரும் என்ன மாதிரி பைத்தியக்காரனா வந்துட வேண்டாம். உங்கள் ஜாதக லெவலுக்கு போனாலே, அந்த அறிவு சார்ந்த அமைப்புள்ள போனாலே, நான் இப்போது சென்ற வருடம் என்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது எனக்கு என்ன நடந்தது? மூல நட்சத்திரத்தில் நான் மூல நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்தவன். அப்போ எனக்கு மூல நட்சத்திரத்தில் போகிறத விட பூராடம் நட்சத்திரத்தில் போகும்போது எனக்கு சனி வந்து சில மன துன்பங்களை கொடுப்பார். இது கடந்த 27 வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஜென்மச்சனை நடந்தபோது நிச்சயமாக நடந்தது. அதன் அடிப்படையில் நான் சில விஷயங்களை யூகித்து வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் மிக துல்லியமாக எனக்கு சில பலன்கள் நடந்தன. இதை நீங்கள் வந்து தவிர்க்கவே முடியாத ஒன்று. அதை போலவே என்ன நடக்கும்? இப்போதைக்கு சில நிலைகளில் இன்றைய கோட்சார இடத்தை இவர் ராகு கடக்கும்போது எப்படிப்பட்ட அமைப்பு? இது ஏன் இதை பொதுவாக சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இது வேறு வேறு அமைப்புகளில் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்ற பிறந்த ஜாதக கிரகங்கள் கோட்சாரத்தில் எந்த நிலையை கடக்கும்போது என்னென்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத ஒரு தனி லெசனாக தான் நடத்தணும். ரெண்டாவது, ஒரு பேசிக்காகவும் சொல்லிடுறேன் இல்லையா, ஒரு குருதசை நடக்கிறது. இந்த குருதசை 16 வருடங்கள். இந்த 16 வருடங்களில் அவர் ராசி கட்டத்தை ஒரு முழு சுற்றி வருவார். அப்போ கோச்சாரத்தில் பிறந்த ஜாதகத்தில் குருதசை நடக்கிறது.
அவர் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறார், குரு நீச்சமாக இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளட்டும். ஆனால் கோட்சார கிரக நிலையில 16 வருடங்கள் கிட்டத்தட்ட 13-12 ராசிகள் அவர் ஒரு அதாவது ஒரு ராசி கட்டத்தை அவருடைய கோல் வளையம் 13 மாதத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியையும் அவர் சுற்றி வருவார் இல்லையா. அப்போது ஒவ்வொரு வருடமும் அவர் ஒரு இடத்துல வந்து நட்பு நிலைக்கு வருவார், ஒரு இடத்துல பகை நிலைக்கு வருவார், நீச்ச நிலைமைக்கு வருவார் இல்லையா. அவருடைய ஸ்தான பலத்துக்கேற்றார் போல, கோட்சாரத்தில் அவருடைய இணைவுகளுக்கு ஏற்றார் போல உங்களுடைய குருதசையின் பலன்கள் இருக்கும். அதே நேரத்தில் குரு அதிகமான ஸ்தான பலத்தோடு நிறைவான பலத்தோடு மிகுந்த சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த தசையின் பலன்கள் குட்டா இருக்கும். ஜென்மச்சனி அஷ்டமச்சனியை பற்றி நான் சொன்னது கரெக்ட். ஜென்மச்சனி உதாரணமாக சொல்ல போனால் அது இன்னொரு விதியை சொல்லிடுறேன். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது உங்களுக்கு என்ன தசைகள் நடக்கின்றதோ அந்த தசாநாதனுடைய காரகத்துவ அமைப்புகளில் பாதிப்புகள் ஏற்படும். ஜென்மச்சனி நடக்கும் பொழுது அஷ்டமச்சனி, இது ஒரு மிக மிக முக்கியமான விதி. செந்தாமரை கண்ணன் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் கேள்விகளை ஒரு நல்ல இதை கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. சித்தாமரை கண்ணன் இந்த விதியை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது தசாநாதனுடைய காரகத்துவங்கள் அவர் இருக்கின்ற ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் பாதிக்கப்படும். உதாரணமாக எனக்கு அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சகோதர காரகனாகிய செவ்வாய் தசை நடந்தது. நீங்க கேக்குறீங்க ஜென்மச்சனி அஷ்டமச்சனையில எப்படி பலன் கண்டுபிடிக்கிறது, அதுதானே தூக்கலா இருக்கும்னு சொல்றீங்க. என்னுடைய அஷ்டமச்சனி, எனக்கு தனுசு ராசிக்கு அஷ்டமச்சனி கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நடக்கும் பொழுது அப்போது எனக்கு மூன்றாம் இடத்து செவ்வாய், மூன்றாம் இடத்தில் இருந்த சகோதர காரகனாகிய செவ்வாய் தசை நடந்து கொண்டிருந்தது. அப்போது சகோதரனால் மன துன்பம் வர வேண்டும் என்கின்ற விதியின் அடிப்படையில என்னுடைய இளைய சகோதரன் ஒருவர் விபத்தில் மரணமடைந்தார். என்னடா என்னையே வச்சே சொல்றேன்னு நினைக்காதீங்க, நிறைய ஜாதகங்களை உதாரணமா கொடுக்க முடியும். ஆனால் இது ஒவ்வொருத்தரும் நீங்களே பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும். ஜென்மச்சனி நடக்கும் பொழுது உங்களுக்கு குருவின் தசை நடந்து கொண்டிருக்கிறது, குருவின் காரகத்துவங்கள் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்படும். அஷ்டமச்சனி நடக்கும்போது உங்களுக்கு சுக்கர தசை நடந்து கொண்டிருக்கிறது, சுக்கரனின் காரகத்துவங்கள் விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். இது ஒரு நல்ல விதி, இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. சுக்கரன்னா ஒய்ஃப், காமம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன அழுத்தங்கள், அந்த பெண் யார் என்பது இன்னும் கொஞ்சம் உள்ள அந்த ஆதிபத்திய விஷயங்களுக்குள்ள போயிடணும். மனைவியா, சகோதரியா, மகளா, அம்மாவா? சகோதரன் செவ்வாய், என்னுடைய அஷ்டமச்சனியில் செவ்வாய் தசை நடந்து கொண்டிருந்தது, சகோதரன் விபத்தில் மரணம் அடைந்தார். ஒரு 4 மாத காலங்கள் அந்த காலகட்டம் சொன்னாலே, அந்த 4 மாத காலகட்டமும் மிகுதியான மன அழுத்தத்தில் வாய்விட்டு அழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு உயிருக்கு உயிரான ஒரு சகோதரனை இழந்தேன் அப்படின்றதான் உண்மை. இது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, சரியா? அப்ப இப்போது எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போராட நட்சத்திரத்தில் 2019 முழுக்க போனார். இப்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப நான் ஒரு கால்குலேஷனை கண்டிப்பாக வச்சிருந்தேன். நான் வந்து ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஜோதிடர் இல்லையா. அப்போ ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன தசை நடக்குது, எந்த தசை, எந்த இருப்புகள் அப்படின்றத வச்சு எதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் துல்லியமான ஒரு அமைப்பில் வச்சிருந்தேன். 100க்கு 100 சரியாக அந்த போராட நட்சத்திரத்தில், ஏன்னா மூலம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் கடைசி வினாடியில் பிறந்தவன் நான். இன்னும் 3 நிமிடங்கள் கழித்து மூலம் நட்சத்திரம் மாறப்போகின்ற ஒரு அமைப்பில் பிறக்கும்போது எனக்கு போராட நட்சத்திரத்தில் சனி போக ஆரம்பிக்கும் போது மன துன்பங்கள் வர வேண்டும் என்பது விதி. அப்போ அதே போல 2019 அதனுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் ராகுதசை நடக்கிறதுனால ராகுவின் இருப்பிற்கேற்றால் போல நான் சில விஷயங்களில் பாதிக்கப்பட்டேன். இதை தாங்க நீங்கள் எடுத்துக்கணும், இதை பொதுவு விதியாக எடுத்துக்கோங்க. அதாவது அஷ்டமச்சனி 7.5 சனி அமைப்புகள் நடக்கும் பொழுது தசா எப்படி பலன் கண்டுபிடிப்பது, அன்றைக்கு தசாபக்தி அமைப்புகள் என்ன நிலைமையில் இருக்கிறதோ அந்த தசாபக்திகளின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் தசாநாதனின் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். இது எங்கேயுமே சொல்லியிருக்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியல, மூல நூல்களில் கூட இது எங்கேயுமே இருக்குதான்னு தெரியல. இந்த விதியை வந்து நான் வந்து வேறு விதமான இதில் அமைப்புகளில் தான் பார்த்துருக்கிறேன். எல்லாமே உயர்நிலை கிளாஸில் தான் ஒவ்வொன்றா கொச்சாரம்னு வரும்போது அதை நம்ம சொல்லி கொடுத்து தான் ஆகணும். நல்ல வேலையாக செந்தாமரை கண்ணன் நல்ல கேள்விகள் கேட்டீர்கள், சரி. ஆக இதை புரிஞ்சுக்கங்க. சிங்கிள் பாயிண்ட், அஷ்டமச்சனி 7.5 சனி நடக்கும்போது
அப்போது உங்களுக்கு என்ன தசாபக்திகள் நடக்கிறதோ அந்த தசாநாதனுடைய காரகத்துவங்களின் வழியே உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும். இது வந்து ஒரு பொது விதி. பொதுவாக ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடர் இதை நல்லா கண்டுபிடிச்சிருவார். இரண்டாவதாக எதிர்காலம் என்ன கேட்குறீங்க, ஒரு நிகழ்வு கோச்சார கிரகத்தின் மூலம் நடந்ததா தசாபக்தி படி நடந்ததா? எப்படி கோச்சார கிரகம் தசாபக்தி இல்லை, ரெண்டும் இணைச்சு தான் ஒரு சம்பவத்தை கொடுக்குது. இங்கே தான் வந்து நீங்கள் மிக மிக முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது வண்டி இந்த சக்கரத்தில் ஓடுதா அந்த சக்கரத்தில் ஓடுதா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? சைக்கிள் இருக்குது, மோட்டர் பைக் இருக்குது, எந்த சக்கரத்தில் ஓடுதுன்னு கேட்டால் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஆகவே இது மாதிரியான பிரித்து பார்க்கின்ற வேலைகளில் ஜோதிடத்திற்கான இடமே இல்லை. நிச்சயமாக இரண்டு சக்கரங்களும் இணைந்தது தான் வண்டி ஓடுகின்ற அமைப்பில், இரண்டும் இணைந்து தான். அப்போ எந்த அமைப்பில் இணைந்திருக்கிறதுன்றத நீங்கள் அதுக்கு தான் வந்து 40 மாதங்களுக்கு பிறகு பலன் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன் இல்லையா. மூல நூல்கள்லேயே ஒரு ஏதோ ஒரு இதில் இருக்குது. ஒரு தசையின் மிக நீண்ட புக்தியான ஒரு ஜோதிடம் 3 வருடங்களுக்கு பிறகு பலனை அறிய முற்படக்கூடாது என்கின்ற ஒரு நிலை வேத ஜோதிடத்தில் ஒரு விதியாக இருக்கிறது. ஏன்னா இதுதான், 3 வருஷங்களுக்கு கோச்சார கிரக நிலையை உன்னால் மனசில் தேக்கி வைக்க முடியும். 3 வருடங்களுக்கு கோச்சார கிரக நிலையை உன்னால் மனசில் தேக்கி வைக்க முடியும். இன்னும் 15 வருடங்களுக்கு பிறகு வருகின்ற அஷ்டமச்சனி நிலையை அவன் எல்லா நிலத்திலும், எல்லாரும் கடவுள் இல்லை, எல்லாருமே கணக்கில் தானே கணக்கு தானே போடுறோம். அப்போ இன்னும் 15 வருடங்களுக்கு பிறகு அஷ்டமச்சனி வரும்போது அன்றைய தசாபக்தி அமைப்புகளில் என்ன நடக்கின்றதை இது பண்ணலாம். அப்போ 15 வருடங்களுக்கு பிறகு ஒருவருக்கு அஷ்டமச்சனி வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அடுத்த வருஷம் கடகராசிக்காரருக்கு அஷ்டமச்சனி வரப்போகிறது. இதே அஷ்டமச்சனி இன்னும் மகர ராசிக்காரருக்கு, இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா, இந்த ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிற மகர ராசிக்காரருக்கு அஷ்டமச்சனி வருவதற்கு இன்னும் 15 வருடங்கள் கிட்ட ஆகும் இல்லையா. அப்போ அந்த 15 வருடங்களுக்கு மே கிட்ட வரும் பொழுது தசாபக்திகளின் அடிப்படையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு திசை சுக்கரபக்தி இவருக்கு வருகிறது. அப்போ வந்து ராகு எங்கே இருக்கிறார், குரு எங்கே இருக்கிறார்ன்றதை கணக்கு போட முடியும் தான். ஆனால் அந்த அஷ்டமச்சனி வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ அன்றைய கோட்சார நிலையையும் இணைத்துத்தான் நீங்கள் தசாபக்தி பலன்களை அறிய வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் 40 மாதங்களுக்கு பிறகு நீ தசாபக்தி பலன்களை சொல்ல முற்படாதே. ஏனென்றால் உனக்கு மனதில் தேக்குவதற்கு கோட்சார பலன்களை வலிமை இல்லை. என்னதான் கம்ப்யூட்டராக இருந்தாலும் இன்னும் 15-20 வருஷத்துக்கு அப்புறம் குரு எங்கே இருப்பார்னு எப்படி கேட்டால் யாருக்கு சொல்கிறது? கணக்கு போட்டு தான் சொல்ல முடியும். கணக்கு போடுவதற்கு சில இதாகும். அதனால் நீ 40 மாதங்களோடு பலம் சொல்வதை நிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் என்பது கோச்சார கிரகத்தின் துணையோடு தசாபக்திகளின் பிறந்த ஜாதக தசாபக்திகளின் அமைப்பில் தான் நடக்குது. ரெண்டையுமே பிரித்து பார்க்காதீங்க. சரி, இந்த எதிர்கால பலனை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை வந்து இப்படி சொல்கிறேன். அதான் ஒரு தசை நடக்குது, சனி தசை நடக்குது. சனி தசை முழுக்கவே எப்படி நீங்கள் சனி முதல்ல பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல அமைப்பில் இருக்கிறாரான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்ல அமைப்பில் இருக்கிறாரான்னு பார்க்கணும். இப்போ ஒரு 3 வருடம் ஒரு புக்தி இருக்கிறது, 3 வருடம் ஒரு புக்தி இருக்கிறது, குரு புக்தி இருக்கிறது. 3 வருடம் ஒரு குரு புக்தி நடக்குதுன்னு வச்சுக்குவோம், 2.5 வருஷம் நடக்குதுன்னு வச்சுக்குவோம், குரு புக்தி 2.5 வருஷம் நடக்குது. கோச்சார அதாவது ஜனனகால அமைப்பில் குரு வலிமையான நிலைகளில் இருக்கிறார் என்றாலும் கூட, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஏதோ ஒரு தசையில் குரு பக்தி நடக்கிறது. சனி தசையாக இருக்கலாம், புதன் தசையாக இருக்கலாம், நீண்ட தசையாக வச்சுக்குவோம், சனி தசையாக இருக்கலாம், புதன் தசையாக இருக்கலாம், அல்லது சுக்கர தசையாக இருக்கலாம். அதுக்குள்ள குரு பக்தி வருது. அந்த குரு பக்தி ஜனனகால அமைப்பில் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கிறது அப்படின்னு நாம் கணிக்கும் போது அது சரியான பலனை கோட்சார ரீதியாக 3-4 அடுத்தடுத்து குரு போகும்போது சரியாக வராது. 3-4 இடங்கள் இந்த நிலையில் வந்து 3-4 இடங்களில் வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து குரு போகும்போது 2 தொடர் வருடங்கள் அவர் வந்து நல்ல பலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது விதி இல்லையா. அப்போது அவர் நீச்சமும் பகையும் பெற்றிருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக விருச்சிக ராசிக்கு 3 இடத்துல குரு நீச்சமாவார், 4 இடத்துல அவர் சனியின் வீட்டில் ஒரு சம வீட்டில் தான் இருப்பார். இது போன்ற முரண்பட்ட நிலைகளில் குரு போகும் பொழுது அங்கே தசாபக்திகளின் அடிப்படையில் அவர் நல்ல பலன்களை தருவதாக இருந்தால் கூட கோட்சாரத்தின் இணைவு ஓரளவுக்கு கூட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும் குறைத்து கொடுக்கும் என்கின்ற விதிப்படி தசாபக்தி அமைப்புகளில் அவர் அடிபடுவார். 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய விட 80 ரூபாய் ஆகிடும். இது தசாபக்திகளின் படியே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். அப்போ கோட்சாரம் தான் முதன்மையான்னு கேட்காதீங்க. ரெண்டும் ஜாயிண்ட் ஆனது தான்.
பலன் அறிவதற்கான உத்தியை மட்டுமே சொல்லுகிறேன். பலன் அறிவதற்கு எப்படி? குரு பிறந்த ஜாதக அமைப்பின்படி நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த 2.5 வருடங்கள் நல்ல விதமான பலன் தரப்போகிறார் என்ற உடனே அதை ஃபிக்ஸ் பண்றது. கூடுதல் குறைவுகளை பார்ப்பதற்கு கோச்சார ரீதியாக வாருங்கள். கோச்சாரத்தில் 3 நாளாக இருக்கும் பொழுது அவர் 100% பலனை 20 ரூபாய் குறைச்சிக்க போறாருன்னு அர்த்தம். அதே குரு நல்ல நிலைமையில உச்சனாக இருக்கிறார். உச்சனான அமைப்புல இருந்து வந்து ஒரு அருமையான அமைப்புல வர்றார். 1 வருஷம் நல்லாவே கோச்சார ரீதியிலே நல்லா இருக்கிறார்னா அந்த குரு தான் தசாபக்தி அமைப்புகளின் கொடுக்க வேண்டிய பலனை முழுமையாக கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். நீங்க ரெண்டுலையும் கோச்சார அமைப்புகளை கணக்கில் கொள்ளாம உங்களால நிச்சயமாக பலன் தரவே முடியாது. நல்லா பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சில குழப்புகின்ற அமைப்புகளை அஷ்டமச்சனையும் அலட்சணி ஒன்று மேலே பார்க்கும்போது ஜாதகம் வலிமையாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல தசாபக்தி நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவருக்கு எதுவுமே நடக்காது, நடந்துகிட்டு இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மிதன ராசி மகர ராசி மாதிரியான அஷ்டமச்சனி ஜென்மச்சனி பெல்ட்டில் அது அந்த நிலையை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆகவே தசாபக்தி பலன்கள் ஒவ்வொரு அதுக்கடுத்து இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, தசாபக்தி அமைப்புகளில் கோச்சார கிரகம் தசையவோ புக்தியவோ நடத்துகின்ற கிரகம் கோச்சாரத்தில் பாபத்துவமாக இல்லாமல் சுபத்துவம், நீங்க ஸ்தான பலம்னு எடுக்கவே எடுக்காதீங்க, பாபத்துவமாக இல்லாமல் சுபத்துவமாக இருக்கும்போது அவர் தசாபக்தி பலன்களை அதிகப்படுத்தி தருவார் கோச்சாரநாதன். இங்கே மிக மிக மோசமான நிலைமையில் இருக்கிறார் தசாபக்தி நாதர்கள். மோசம் அங்கே கோச்சாரத்தில் கூட நல்லா இருக்கிறாங்க, ஓரளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. ரெண்டையுமே அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. கோச்சாரம் காப்பாற்றும் ஓரளவுக்கு தான், தசாபக்தி தான் மெயின். தசாபக்தியே 70% அமைப்புகளையும் துணை அமைப்பாக கோச்சாரம் வேலை செய்கிறது முழுமையாக நடக்கும். எக்ஸப்ட் அஷ்டம ஜென்மச்சனை காலம் தவிர, எக்ஸப்ட் அஷ்டம ஜென்மச்சனை காலம் தவிர. இந்த அஷ்டம எக்ஸப்ட் இதுக்கு இன்னொரு விதி விலக்கு, ஜென்ம ராகு அஷ்டம ராகு சனியை விட கோச்சாரத்தில் கொஞ்சம் குறைவான தீமையை கொடுக்கக்கூடியவர் ராகு அப்படிங்கிறதுனால ராகுவையும் சில நிலைகளில் பார்க்கணும். ஜென்மத்தில் ராகு வரும்போது சில நிலைகளில் மனம் பாதிக்கப்படக்கூடிய நிலைகளை செய்வார். ரொம்ப ஜோதிடம்ன்றது ரொம்ப பெரிய கடல். எப்படி வந்து ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் இப்படி சொல்றதுன்றது நிச்சயமாக முடியாத இயலாத ஒன்று. ஆகவே இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கோச்சார நிலைமையில தசாபுக்தி நடக்கின்ற கிரகம் வலிமையாக இருக்கும் பொழுது தசாபுக்தி அமைப்புகள் கொஞ்சம் தீமையாக இருந்தாலும் தீமை மட்டுப்படும். கோச்சார நிலைமையில தசாபுக்தி கிரகம் வலிமையாக இருந்து தசாபுக்தி அமைப்புகளும் வலிமையாக இருந்தால் 100% கொடுக்க வேண்டியவை கிடைக்க வேண்டியவை கிடைத்தே தீரும். கோச்சாரத்தில் வந்து டல்லாய் போச்சு, தசாபுக்தியில் அருமையாக இருக்கிறது, நல்ல பலன்கள் ஒரு 20% குறையும், ஆனால் நல்ல பலன்கள் நடக்கும். திரும்ப திரும்ப கேளுங்க, நிதானமாக சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் குழப்பம் இப்படியே கோச்சாரம் தசாபக்தி என்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வர்றதுனால கொஞ்சம் குழப்பம். ஆகவே கோச்சார பலன்கள் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா கோச்சார பலம் வந்து எந்த நேரமும் மாறிக்கொண்டே இருப்பது. கோச்சார கிரக நிலைகள் நிமிடத்திற்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி சந்திர இயக்கத்திலிருந்து சனியின் இயக்கத்தை வரை சந்திரன் நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டிருக்கின்ற கிரகம் ஸ்பீடா. சனி மிக நிதானமாக ஒருவனின் கர்ம வினைகளைக்கேற்ப அவனுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம், சரியா? ஆக கோச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது, பிறந்த ஜாதகம் ஃபிக்ஸடாக இருக்குது. ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறதுன்றது அந்தரம் வரைக்கும் கூட கேட்டீங்க இல்லையா, அந்தரம் வரைக்கும் கூட கண்டிப்பாக இதை நீங்கள் கவனிக்க முடியும். அந்தரம்ன்றது வரைக்கும் உள்ளே போயிடுங்க. அந்தர தசா புக்தி அந்தரங்கள் மிக மிக அவசியம். அந்தரம் வரைக்கும் நீங்கள் கணிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னாலே ஒருவருக்கு வேலை எப்போ கிடைக்கும்ன்றதை சொல்ல முடியும். அதாவது அவயோக கிரகங்கள் அவயோக தசைகள்னு சொல்கிறேன் இல்லையா, கும்ப லக்னத்திற்கு சூரிய சந்திர அந்தரங்கள் வருதா ஐயா ஒரு மாதிரி ஆகிறார் மகர கும்ப லக்னத்திற்கு, மேஷ லக்னத்திற்கு புதன் அந்தரம் வருதா, மேஷ விருச்சிக லக்னத்திற்கு புதன் அந்தரம் வருதா, அவர் டல்லடிப்பார், அவர் டல்லடிப்பார். சுக்கர ரிஷப துலாம் லக்னங்களுக்கு குரு அந்தரம் வருகிறதா, அவர் டல்லடிப்பார். மிதுன கன்னியா லக்னங்களுக்கு செவ்வாய் அந்தரம் வருகிறதா, அவர் டல்லடிப்பார். செக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதக அமைப்புகளில் செக் பண்ணி பாருங்க, அந்த 6ஆம் இடத்து 8ஆம் இடத்து ஆதிபத்தியங்கள் அவருக்கு நடக்கும். கடக சிம்ம லக்னங்களுக்கு சனி அந்தரம் வருகிறதா, தலையை பீத்துக் கொள்வார், தலையை பிச்சுக்குவார்.
குரு அந்தரம் தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கர அந்தரங்கள் நல்ல பலனை செய்யாது. சனியின் மகர கும்ப லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த சூரிய சந்திரனுடைய அந்தரங்கள், மகரத்திற்கு சூரிய அந்தரமும் கும்பத்திற்கு சந்திர அந்தரமும் வேலை தொழில் அந்தந்த பருவத்திற்கு ஏற்றார் போல கெடுபலன்களை செய்யும். இப்படித்தான் ஒரு சம்பவம் கோச்சார கிரகத்தின் மூலம் நடந்ததா தசாபக்தி ரெண்டும் இணைந்துதான் நடந்தது. ஆனால் தசாபக்தி நாதர்கள் தான் சம்பவத்தை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க. கோச்சார கிரகத்து கோச்சார நிலையின் துணையோடு சம்பவம் நடக்கிறது தசாபக்தியின் அமைப்பு நல்லதான். அதனால தான் தசாபக்தி நாதர்களுடைய காரகத்துவங்கள் அஷ்டமஜனி ஆலோசனையில் பாதிக்கப்படும்னு சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சம்பவம் நிகழ்வது தசாபக்தி நாதர்களின் அமைப்போடு, அது துணையாவோடு நிலைவது கோச்சார நிலையோடு. கோச்சார கிரகம்னு கூட சொல்லக்கூடாது, கோச்சார நிலை. கோச்சாரத்தில் எந்த கிரகத்தை எடுப்பீங்க? ஒன்பது கிரகத்தையும் எடுக்கணும். தசாபுக்தின்ற போது நீங்கள் ரெண்டு அல்லது மூன்று கிரகத்தை மட்டும்தான் எடுப்பீங்க. தசா ஒருவன், புக்திநாதன் ஒருவன், அந்தரநாதன் ஒருவன், இந்த மூன்று கிரகங்கள். ஆனால் கோச்சாரம் என்று வருகிற போது ஒன்பது கிரகத்துடைய அமைப்பும் ரெண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டிருக்கிற சந்திரன் நிலையும் நீங்கள் கவனிக்கணும். டெத்து போன்ற சில விஷயங்களை கணிக்கும் போது துல்லியமாக, இப்போது கூட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, ஒரு உயர்நிலை ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய கீழ் வேலை செய்கின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் காவல்துறை எஸ்ஐயோட கொரோனாவுடைய இதை வந்து அதிகமாக கேட்கும்போது 30ஆம் தேதி அப்படின்னு ஃபிக்ஸடாக சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா, 30ஆம் தேதி அவர் இறந்துட்டார். சரி, அப்போ எப்படி அந்த இடத்துல நான் வந்து அந்த சம்பவத்தை எடுத்தேன்? இது ஒரு பொது வீடியோவாக போட்டிருக்கிறோம். ஒரு உயர்நிலை ஐபிஎஸ் அதிகாரி தனக்கு கீழே பணிபுரிகின்ற ஒரு நல்ல எஸ்ஐயுடைய கொரோனா பாதிப்பை அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. எப்படிங்க இது அப்படின்னு கேட்குறாரு. 18 நாட்களுக்கு முன்பு நம்ம சொல்கிறோம் வருகின்ற 30ஆம் தேதி இவர் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிங்க? சரி, அவருக்கு உடனே டாக்டருங்களெல்லாம் உஷார்படுத்துகிறாரு. 29ஆம் தேதி இரவு 11:30 பத்துக்கோ என்னமோ டாக்டர்கிட்டலாம் பேசுகிறாரு. என்கிட்ட கூட தச்சுக்கிட்டாங்க, நல்ல வேலைங்க அப்படின்னு சொல்கிறாரு. 31ஆம் தேதியோ 1ஆம் தேதி அடுத்த நாள் காலை எனக்கு ஒரு 6 மணிக்கு அவர் தான் ஃபோனு எடுத்தோடனே, சொல்லுங்கள் எனக்கு தெரியும்னே கான்ஃபிடென்ட் அந்த ஐபிஎஸ் அதிகாரிகிட்ட, சொல்லுங்கள் எனக்கு தெரியும்னாங்க. இப்போ நடந்தது, கொரோனாவில் நடந்தது. அவரே ஒரு மாதிரி தளர்த்த குரல, குருஜி என்ன குருஜியை காப்பாற்ற முடியலையே, மூனைகளுக்கு இறந்துட்டானே அப்படின்னார். அதுதான் காவல்துறையின் எஸ்ஐயுடைய முதல் மரணம். ஆக இதுக்கு அந்த சந்திரனுடைய கோச்சார நிலை அவசியம். ரெண்டே கால் நாட்களுக்குள் என்ன நடக்கும் என்பதை அறிவதற்கு சந்திரனுடைய நிலை. ஆக கோச்சாரத்தில் நீங்கள் 9 கிரகத்தின் நிலையையும் அறிய வேண்டும். தசா அமைப்புள்ள தசாபக்தி அந்தரர்கள் நிலையை மட்டும் நீங்கள் அறிஞ்சா போகிறோம், மற்ற இடங்களுக்கு உள்ளே போக வேண்டாம். ஜோதிடம்ன்றது ஒரு கடல். நல்ல கேள்வி கேட்டீங்க சிந்தாமரை கண்ணன். இதை வந்து உயர்நிலை ஜாதகங்களில் கொஞ்சம் ஹைலியாக ஆன்லைன் கிளாஸஸ் போகும்போது தனித்தனியாக போர்டு போட்டு சொல்லித்தரேன், அப்போது உதாரண ஜாதகங்களோடு சொல்லித்தருகிறேன். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க சிந்தாமரை கண்ணன், வாழ்த்துக்கள், நன்றாக இருப்பீர்கள்.